ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டாப்பர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வேளச்சேரி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு 53 கோர்ஸு செல்லாது அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அது வந்து கவர்மெண்ட்டு செல்லாது அப்படின்னு அறிவிக்கலை, நிகரானது இந்த கோர்ஸுக்கு இந்த கோர்ஸ் நிகரானது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கோர்ஸுக்கு இந்த கோர்ஸ் நிகரானது இல்லை அப்படின்னுங்கிறத பற்றி பார்க்க போகிறவங்க. இது வந்து பிசிஏ கோர்ஸ் வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா அது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸுக்கு வந்து ஈவெண்டாக இல்லை, ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கோர்ஸ்னு பார்க்கலாம். அடுத்து எம்எஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா, அது பாரதியார் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா எம்எஸ்சி ஜுவாலஜிக்கு ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எம்எஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா அது எம்எஸ்சி ஜுவாலஜிக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொன்னால் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்களா அதுக்கு ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்எஸ்சி அப்ளிகேட் மைக்ரோபயாலஜி பெரியார் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா எம்எஸ்சி ஜுவாலஜிக்கு வந்து ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருக்குங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த சப்ஜெக்டோட ஈக்குவலாக இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படிஞ்சு எந்த டிகிரி வந்து எலிஜிபிள் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்லாம் சொல்லலை, எல்லா டிகிரி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு எலிஜிபிளான டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈவனான டிகிரிகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்க்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் டியூல் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவனாக. அடுத்தது எம்எஸ்சி அப்ளைடு ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸுக்கு ஈக்குவல் இல்லை. எம்எஸ்சி ஃபிசிக்ஸு வந்து ஒரு கால்பர் பண்ணியிருந்தாங்களா, அது வந்து எம்எஸ்சி அப்ளைடு ஃபிசிக்ஸ் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிளாக இருவீங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேட்டிக்ஸ் அந்த டிகிரி வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஈவனாக ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிபிஏ டுவல் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டுவல் டிகிரி பிபிஏ பண்ணியிருந்தீங்கன்னா பிபிஏவுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுவல் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பிபிஏக்கு ஈக்குவலண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எம்பிஏக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்பிஏ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து எம்பிஏ வந்து இன்டர்நேஷ்னல் பப்ளிக்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தீங்கன்னா எம்பிஏக்கு வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா ஈக்குவல் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து படித்தது எம்பிஏ வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இதை பாருங்கள், பிஏ தமிழ் வித்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படி படிச்சிருந்தீங்கன்னா பிஏ தமிழுக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து பிஏ தமிழ் படிச்சிருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எலிஜிபிள். அதே வந்து அப்ளைடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டு ஒன்று ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த ஜாயின் பண்ணி இது படிச்சிருந்தீங்கன்னா வந்து பிஏ தமிழுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா டிகிரியும் வந்து உங்களுக்கு எலிஜிபிளானது தான். அடுத்து பிஏ தமிழ் அண்டு எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அது பிஏ தமிழுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பிஏ தமிழுக்கு வந்து ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பாரதிய யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரிக்கு வந்து ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிஎஸ்சி சாஃப்ட்வேர் 11th படிச்சிருந்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் அது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ஈக்குவலண்ட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
அதே போல் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஈக்குவலண்ட்டு இல்லை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேறு, கம்ப்யூட்டர் சயின்ஸு வேறு, அதனால் வந்து ரெண்டு ஈக்குவலண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வந்து, ஒரு டிகிரி படித்தீங்கன்னா அந்த டிகிரி இந்த டிகிரி ரெண்டு சப்ஜெக்ட் வந்து ஒரு 70% வந்து ஈவனாக சப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து ரெண்டு டிகிரியும் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரியும் வந்து எலிஜிபிள் இல்லை, வேலையுடைய இல்லை அப்படின்லாம் சொல்லலை. அதே போல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த டிகிரி வந்து எந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா அது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நிகரானது இல்லை, ஈக்குவலண்ட்டு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் நிறைய இது மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் வந்து கடைசியில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவோட எண்டில். இதை பாருங்கள் நீங்கள், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அதே போல் பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் டெக்னாலஜி இது வந்து பெரிய யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ஈக்குவலண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள் 43. அதே போல் பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோமெடிக்கல் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன யூனிவர்சிட்டினா பாரத யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா பிஎஸ்சி இதுக்கு ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எம்எஸ்சி மெரெயின் பயோடெக்னாலஜி பண்ணியிருந்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அது எம்எஸ்சி பயோடெக்னாலஜிக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெரெயினுங்கிற இது ஈவன் பண்ணி படிச்சிருந்தீங்களா அது எலிஜிபிள் இல்லை, ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எல்லா டிகிரிங்களும் ஈவன் எந்தெந்த டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து டிஎன்பிசிக்கு வந்து எல்லா டிகிரி படித்தவங்களும் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த டிகிரி நிகரான டிகிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா டிகிரியும் உங்களுக்கு எலிஜிபிள், எல்லா டிகிரி வச்சும் நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதலாம், பயப்பட தேவையில்லை நீங்கள். அதே மாதிரி பாருங்கள் 65 எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா எம்எஸ்சி ஜுவாலஜி 5 இயர்ஸ் இது படிச்சிருந்தீங்கன்னா எம்எஸ் சுவாலஜிக்கு வந்து ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தா தான். இது பாருங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து எம்எஸ்சி மைக்ரோ மெரெயின் மைக்ரோ பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜிக்கு வந்து ஈக்குவல் இல்லை, ஈவனானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் எல்லா டிகிரிக்கு வந்து எந்தெந்த டிகிரி வந்து ஈக்குவல் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இதோட லிங்க்கு வந்து இந்த வீடியோவோட கடைசி பேஜில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. இது டாப்பர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வேளச்சேரி.